Hi everyone. MS Dhoni சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காண்டே விளையாடி வந்துகிட்டு இருக்காரு. இந்த வருஷத்தோட அவர் ஓய்வு பெற போறாரு, ரிட்டைர்மெண்ட் ஆக போறாரு அப்படின்னு பல செய்திகள் இந்த உலகத்துல பரவுச்சு. இப்போ அந்த ஒரு செய்திக்கெல்லாம் வந்து பதில் இப்போ கிடச்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா பதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வருஷத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் நீடிப்பார் எம்எஸ் தோனி, எம்எஸ் மகேந்திர சிங் தோனி. என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்றது டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான வீடியோ, கிரிக்கெட் உலகத்தில் ஒரு பரபரப்பு வீடியோ. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தரம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்க்கு ஜெயித்தான் உயிராப்ப பேர் சொல்லிச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எம்எஸ் தோனி இந்தியாவோட முன்னாள் கேப்டனுங்க. இந்தியாவுக்காண்டே 3 உலக கோப்பைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி கொடுத்துருக்காரு. ஓகேவா, 3 கோப்பைகளை வந்து தூக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து அவர் கேப்டன் பதவியுமே வந்து விட்டுட்டார். அதுக்கடுத்து அந்த டீமில் இருந்துமே ரிட்டைர்மெண்ட்டாக ஆகிட்டார். அதுக்கடுத்து தோனி வந்து விளையாடக்கூடிய ஒரே போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல்லில் மட்டும்தான் எம்எஸ் தோனி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் தொடங்கி 2008 வந்து ஐபிஎல் வந்து தொடங்குச்சு. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கேப்டன். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 3 கோப்பைகளை வந்து தூக்கி கொடுத்துருக்காரு, ஐபிஎல் கோப்பைகளை. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெற்றிகளை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காரு எம்எஸ் தோனி. 200 மேற்பட்ட மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி வந்து விளையாண்டுருக்காரு. அதில் 100 வெற்றிகளை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுத்துருக்காரு எம்எஸ் தோனி. ஒரு சிறந்த கேப்டனுங்க எம்எஸ் தோனி. 2020 போன வருஷம், அதாவது போன வருஷம் ஐக்கிய அமீரத்தில் மேட்ச் நடந்துச்சுல ஐபிஎல், அந்த ஒரு ஐபிஎல்ல நிறைய பிளேயர்ஸ் அதிரடியாக விளையாண்டாங்க. ஆனால் எம்எஸ் தோனி மட்டும் ஓரளவுக்கு விளையாடலை. ஓகேவா, அதிரடியாக விளையாடலை. அதனால் ரசிகர்கள் அப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க எம்எஸ் தோனி 2021 ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு, ஓய்வு பெறாரு அப்படின்னு மக்கள் எல்லோருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசினேன், ஓகேவா, நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். ஆனால் வந்து இப்போ அதுக்கு வந்து பதில் கிடச்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸோட சிஇஓ தலைமை அதிகாரி காசி விஸ்வநாதர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன், மிக சிறந்த ஒரு கேப்டன் எம்எஸ் தோனியோட ஓய்வு பற்றி என்ன சொல்கிறாரு காசி விஸ்வநாதன். எம்எஸ் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காண்டியாக 2 இருப்பார், கேப்டனாக 2 இருப்பார். அவர் வந்து விடையெல்லாம் பெற மாட்டார், ஓய்வுலாம் பெற மாட்டார், ரிட்டைர்மெண்ட்லாம் ஆக மாட்டார் எம்எஸ் தோனி. அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்குலாம் அவருக்கு வந்து தகுதியெலாம் கிடையாது. அவர் நல்லா ஃபிட்டாக இருக்கிறாரு, நல்லா பயிற்சி பண்ணுறாரு. ஒரு இளவட்ட வீரருக்கு ஈக்குவலாக வந்து அவர் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்புறம் எதுக்குங்க அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக வேணும், அப்புறம் எதுக்கு அவர் ஓய்வு பெறணும். அவர் வந்து நல்லா தான் இருக்கிறாரு. அவர் 2 கன்ஃபார்மாக 2 டீமுக்காண்டியே உழைப்பார், டீமுக்காண்டி கேப்டனாக இருப்பார் அப்படின்னு எல்லாருக்குமே கேட்குற மாதிரியாக காசி விஸ்வநாதர் சொல்லியிருக்காரு. தோனி ஒரு நல்ல கேப்டன் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல வழிகாட்டி, டீமை வந்து நல்ல ஒரு பாதையில் வந்து கூட்டிகிட்டு போகிறவர். அப்படிப்பட்ட கேப்டன் எங்களுக்கு வந்து கிடச்சது ஒரு என்ன சொல்கிறது ஒரு புண்ணியந்தான். ஓகேவா, அப்படிப்பட்ட கேப்டன் எங்களுக்கு கிடச்சது ஒரு புண்ணியந்தான். அதனால் இவர் வந்து 2 வந்து நீடிப்பார். அவர்கிட்ட எந்த ஒரு குறைகளுமே கிடையாது. இவர் வந்து ஒரு கேப்டனே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு குறைகளுமே கிடையாது. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி இருக்கிறாரு அப்படின்னு காசி விஸ்வநாதன் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 2 நம்ம டிவியில் எம்எஸ் தோனி வந்து பார்க்க போகிறோன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகேவா, உங்களோட கருத்து வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரிக்கெட் உலகத்தில் ரசிகர்கள் இந்த ஒரு நியூஸுக்கு கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களோட கருத்து வந்து கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம்.